ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவீஸ் கிச்சன் இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பிரியாணிக்கான சைடிஷ் டிஷ் கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு இதை வந்துட்டு லேஸாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்துட்டு நான் கத்திரிக்காவை நாலா கீரி நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்ல ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த கத்திரிக்காவை நம்ம கிரேவியோடு சேர்த்து இன்னுமே கொஞ்சம் நேரம் வேக வைப்போம் ஸோ ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு இதில் வெந்தால் போதும் இந்த அளவுக்கு அந்த தோலெல்லாம் நல்லா சுருங்கி வதங்கி வரணும் இந்த சமயத்தில் நம்ம இதை தனியாக எடுத்துக்கலாம் இப்போ இதே பேனில் இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இது நானும் தாளிக்கிறதுக்காக சேர்த்துக்கலாம் இப்போ இது உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு போகிறோம் இப்போ இந்த வெங்காயம் வந்துட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா நம்ம தட்டி கூட இது கூட சேர்த்துக்கலாம் அது வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கான பிளெயின் சில்லி பவுடர் அதை இது கூட சேர்த்துக்கு போகிறோம் அதை ட்ரையாகவே வந்துட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தக்காளி சேர்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா வந்துட்டு கிரேவிக்கு சூப்பரான கலர் கிடைக்கும் இப்போ இது கூட ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வேகணும் அதுக்கு நம்ம தேவையான உப்பு கொஞ்சம் தண்ணி இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த கிரேவிக்கு எப்ப எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதை வந்துட்டு இந்த டைம்லையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னாக்கா தக்காளி வந்துட்டு நல்லா சாஃப்டாக மேஷ் ஆகுற அளவுக்கு வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நல்ல கிரேவிக்கான தக்காளி நல்லா மேஷ் ஆகி சாஃப்டாக வந்திருக்கு இந்த டைமில் நம்ம வந்துட்டு வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் அதையும் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்துட்டு நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்தது அப்படின்னா நல்லா வெந்து சாஃப்ட்டாக உங்களுக்கு இருக்கும் இப்போ திரும்ப நல்லா கலந்து விட்டாச்சு இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கான புளியை வந்துட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நாலு நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம் புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு உங்களுக்கு கொஞ்சம் திக்காகவும் ஆயிருக்கு இந்த சமயத்தில் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுருக்க பொடி வேர்க்கடலை வெள்ளை எள்ளு கொஞ்சமாக வெந்தயம் இந்த மூணுத்தையும் வந்துட்டு லேசாக வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பொடியை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவி வந்துட்டு நல்ல திக்னஸ் கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம இது கூட வேர்க்கடலை சேர்த்துருக்கறதுனால நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப வந்துட்டு நம்ம ஒரு அரை கப்புலேருந்து முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை கொதிக்க வைக்கணும் இந்த பொடி தான் வந்துட்டு இந்த கிரேவிக்கான கரெக்டான டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நான் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அவ்வளோ தண்ணி சேர்த்தாலுமே உங்களுக்கு இந்த பொடி வந்துட்டு நல்ல திக்னஸ் கொடுத்துரும் கிரேவிக்கு இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இது வந்துட்டு திரும்ப ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு உங்களுக்கு கத்திரிக்காய் வந்துட்டு நல்ல ஸ்மாஷ் ஆகி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட்னஸ்க்காக சேர்த்துருக்கோம் இது புளியோட டேஸ்ட்டு காரம் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு பேலன்ஸ் கொடுக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு இறக்கிக்கலாம் இது பிரியாணி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இல்லை ரைஸ் கூட ஒயிட் ரைஸ் கூட சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியான ஒரு கிரேவியாக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்